இந்தியாவிலேயே முதல் முறையாக மதுரவாயல் துறைமுகம் இடையிலான பறக்கும் சாலை இரண்டு அடுக்குகளாக கட்டப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் தீரஜ்குமார் தெரிவித்துள்ளார். அணுகுசாலை எங்கு அமைப்பது உட்பட இதற்கான திட்ட அறிக்கை 3 மாதங்களில் தயார் செய்யப்படும். பாலத்தின் முதல் தளத்தில் வாகனங்கள் செல்லவும் இரண்டாம் தளத்தில் மதுரவாயிலில் இருந்து நேரடியாக துறைமுகத்திற்கு கண்டெய்னர்கள் செல்லும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19 கிலோமீட்டர் நீளமுள்ள மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் 2008 திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் பணிகள் நிறுத்தப்பட்டன. தற்பொழுது அந்த பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது.